TamilNesan TV YouTube channel. 6/1 அல்லது 5/1. 6/1 அல்லது 5/1 என்ற கணக்கில் 6 மாநில தேர்தலில் ஒற்றுமை அரசாங்க கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக அம்னோ உச்சமன்ற உறுப்பினரும் துணை நிதி அமைச்சருமான டத்தோ ஸ்ரீ அமட் மஸ்லான் கூறியுள்ளார். ஜோஹர் பாருவில் நடைபெற்ற பெர்சாடா அனைத்துலக மாநாட்டில் கலந்து கொண்ட போது அமட் மஸ்லான் மேற்கண்டவாறு நம்பிக்கை தெரிவித்தார். பினாங்கு, ஸ்லாங்கோர், நெகிரி ஆகிய மாநிலங்களில் உறுதியான வெற்றி ஒற்றுமை கூட்டணிக்கு தென்படுகிறது. திரங்கானு மற்றும் கெடாங் மாநிலத்தில் வாக்காளர்கள் கூட்டணி அரசாங்க வேட்பாளர்களை நோக்கி தங்கள் வாக்குகளை செலுத்த தயாராகி வருகிறார்கள். இந்த அலையானது கிளாந்தான் மாநிலத்திலும் எதிரொலிப்பதால் பரிகாத்தான் கூட்டணி விரும்பாவிட்டாலும் கூட கிளாந்தானும் ஒற்றுமை கூட்டணி வசமாக வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. ஒரு கால் கிளாந்தான் வசமாகவில்லை என்றால் 5/1 என்ற கணக்கில் இந்த தேர்தல் ஆட்டம் ஒற்றுமை கூட்டணிக்கு ஆதரவாக ஆகஸ்ட் 12ஆம் திகதி முற்றுப்பெறும் என அமட் மஸ்லான் கணித்து கூறியுள்ளார். அமைச்சராகவே இருந்தாலும் அரசாங்க சொத்துக்களை பயன்படுத்த வேண்டாம். அமைச்சராகவே இருந்தாலும் கூட அரசாங்க சொத்துக்களை பயன்படுத்த வேண்டாம் என பெர்சே அமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது. அமைச்சர், முதல்வர், பிரதமர், மாநில முதலமைச்சர் என எந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அரசாங்க சொத்துக்களை தேர்தல் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்துவது தேர்தல் விதிகளுக்கு எதிரான செயலாகும் என பெர்சே வெளியிட்டுள்ள அறிக்கை வாயிலாக கூறியுள்ளது. கெடா கொலக்கட்டில் உட்பகுதியில் உள்ள ஃபெல்டா குடியிருப்புக்கு ஹெலிகாப்டரை பயன்படுத்தியது பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் செய்துள்ள தவறாகும் எனவும் பெர்சே கருத்துரைத்துள்ளது. பிரதமருக்கு மட்டுமல்ல, எதிர்க்கட்சியினர் ஆட்சி வகிக்கும் மாநிலங்களுக்கும் இவை பொருந்தும் என பெர்சே கூறியுள்ளது. கனிமவள சுரண்டலுக்காக வெட்கி தலைகுனிய வேண்டாமா? கெடாங் மாநிலத்தின் சிக் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கனிமவள சுரண்டலுக்காக மாநில மந்திரி பசால் டத்தோ ஸ்ரீ மொஹமத் சனுசி மொஹமத் நோர் வெட்கி தலைகுனிய வேண்டாமா என பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேள்வி எழுப்பியுள்ளார். பள்ளிக்கூட கழிப்பறைகளை பார்வையிடும் பிரதமர் என என்னை கெடா மந்திரி பசார் கேலி செய்கிறார். கழிப்பறைகளை சென்று பார்வையிடுவதில் என்ன தவறு இருக்கிறது? பள்ளிகளின் கழிப்பறைகள் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளதா என்று நான் சோதனை செய்கிறேன். காரணம், அங்கு படிப்பது நமது பிள்ளைகள். முக்கிய பதவியை வைத்து கொண்டு இயற்கை வளங்களையும் காட்டு மரங்களையும் கொள்ளையடிப்பதுதான் சிறந்த செயலா என ஜித்ரா நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது அன்வார் கேள்வி எழுப்பினார். 3ஆம் தரப்பு நிர்வாகிகளின் அட்டூழியங்கள் ஒழிக்கப்படுவது எப்போது? மலேசிய மருத்துவத்துறையில் நிலவி வரும் 3ஆம் தரப்பு நிர்வாகிகளின் அட்டூழியங்கள் ஒழிக்கப்படுவது எப்போது என மலேசிய மருத்துவ சங்கத்தின் தலைவர் டாக்டர் ஆர் முருகராஜ் வெளியிட்டுள்ள அறிக்கை வாயிலாக கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு தொடங்கி நாங்களும் மலேசிய சுகாதார அமைச்சிடம் இவ்விவகாரத்தை கையாளுமாறு கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஆனால் இதுவரை இந்த 3ஆம் தரப்பினர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சுகாதாரத்துறை பணியாளர்களுக்கான சலுகைகளை பெற்றுத்தரக்கூடிய நடுவர்கள் போல இவர்கள் செயல்படுகின்றனர். தனியார் கிளினிக்குகளை அமைப்பதற்கோ அல்லது பதில் பணியாற்றுவதற்கோ முயற்சி செய்யும் மருத்துவர்களிடமிருந்து இவர்கள் இடைத்தரகர் செலவாக 5000 வெள்ளி வரை பெற்றுக்கொண்டு வருகின்றனர். மருத்துவத்துறை மேம்பாட்டுக்கு இது ஆரோக்கியமான செயல் அல்ல. TPA அல்லது தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் என அழைக்கப்படும் இவர்கள் மீது சுகாதார அமைச்சு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டாக்டர் முருகராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார். பக்காத்தான் முகாமில் சனுசியின் தம்பி. பக்காத்தான் கூட்டணிக்கு ஆதரவாளராக விளங்கும் கெடாங் மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ மொஹமத் சனுசி மொஹமத் நோரின் தம்பியான சைடி அட்னான் மொஹமத் நோர் மிக மிக விரைவில் கெடா மாநில பக்காத்தான் கூட்டணி பிரச்சார மேடையில் ஏறி பாஸ் கட்சிக்கு எதிராக உரையாற்றுவார் என கூறப்படுகிறது. அபிம் எனப்படும் பேரா மாநில இஸ்லாமிய விவகார இளைஞர் பிரிவு தலைவர் பொறுப்பை இதற்கு முன்னர் ஏற்றிருந்த சைடி அட்னான் தற்போது பாஸ் கட்சிக்கு ஆதரவாக இல்லை. பாஸ் கட்சியின் ஊழல்கள் குறித்தும் தமது சகோதரரான கெடா மாநில மந்திரி பசார் டத்து ஸ்ரீ முகமது சனுசி முகமது நூர் குறித்தும் பல்வேறு தகவல்களை சைடி அட்னான் அம்பலத்திற்கு கொண்டு வருவார் எனவும் கூறப்படுகிறது. பினாங்கு PSI திட்டத்தை மீட்டுக் கொண்டால் போட்டியிடுவதில் இருந்து விலகிக் கொள்கிறேன். PSI எனப்படும் பினாங்கு தென்மண்டல மேம்பாட்டு திட்டத்தை மீட்டுக் கொண்டால் மாநில தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து தாம் விலகிக் கொள்வதாக பினாங்கு மாநில கிராக்கன் தலைவர் ஓ தொங்கியோங் சவால் விட்டுள்ளார். மாநில இடைக்கால முதல்வர் சௌகான்யோ உடனடியாக PSI திட்டத்தை மீட்டுக் கொள்ள வேண்டும். அவ்வாறு மீட்டுக் கொண்டால் பந்தாய் ஜெரஜா சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதில் இருந்து விலகிக் கொள்வேன். PSI திட்டம் அதன் மேம்பாட்டாளருக்கும் பெரும் பணக்காரர்களுக்கும் மட்டுமே உதவும். இத்திட்டத்தால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பது தெரிந்தும் மாநில DAP அரசாங்கம் இத்திட்டத்தை செயல்படுத்த துடிப்புடன் உள்ளது என பினாங்கில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய ஓ தொங்கியோங் குற்றம் சாட்டினார். தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. பேரா மாநிலத்தில் டைனோசர் பூங்கா. அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்துக்குள் பேரா மாநிலத்தில் டைனோசர் பூங்கா அமைக்கப்படும் என இப்போ மாநகர் மேயர் டத்து ருமைசி அறிவித்துள்ளார். 2024 பேரா மாநில சுற்றுலா ஆண்டை ஒட்டி இந்த பூங்கா அமைக்கப்படும். டைனோசர்கள் தொடர்பான தகவல்கள், அசல் டைனோசர் போன்று உருவாக்கப்படும் இயங்கு பொம்மைகள் பொதுமக்களை கவரும் வகையில் அமைக்கப்படும். கிந்தா மற்றும் கம்பார் மாவட்டங்களை உள்ளடக்கிய 1952 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த பூங்கா அமைக்கப்படும். மலேசியர்களும் வெளிநாட்டவரும் சுற்றி பார்க்க விரும்பும் முக்கிய கேந்திரமாக இந்த டைனோசர் பூங்கா அமையும் என பூங்காவை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் சடங்கில் கலந்து கொண்டபோது ருமைசி தெரிவித்தார். 59 வெளிநாட்டவர் கைது. முறையான ஆவணங்கள் இன்றி மலேசியாவுக்குள் நுழைய முயன்ற 59 வெளிநாட்டவர்கள் குடிநுழைவு துறையினரால் கைது செய்யப்பட்டனர். ஹுத்தான் மலிந்தாங் மீன்பிடித்துறைக்கு அருகே அவர்கள் கைது செய்யப்பட்டதாக மாநில குடிநுழைவு துறையின் தலைமை இயக்குநர் அப்சான் ஹுசைனி தெரிவித்தார். தாய்லாந்து, இந்தோனேசியா, வியட்நாம், மியான்மர் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அவர்கள் மேல் விசாரணைக்காக மலேசிய கடல் போக்குவரத்து இலாக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டனர். 1959 குடிநுழைவு சட்டத்தின் பிரிவு 39B இன் கீழ் அவர்கள் மீது விசாரணை நடத்தப்படும் என ஹப்சான் கூறினார். செராஸ் வட்டாரத்தில் 425 அந்நிய தொழிலாளிகள் சுற்றி வளைப்பு. முறையான ஆவணங்களை வைத்திராத 425 அந்நிய தொழிலாளிகள் செராஸ் வட்டாரத்தில் சுற்றி வளைக்கப்பட்டனர். பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் செராஸ் செரியா ஹைட்ஸ் அடுக்குமாடி குடியிருப்புக்கு விரைந்த குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் 425 பேரையும் சுற்றி வளைத்தனர். ஆவணங்கள் இன்றி இங்குள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருக்கும் அந்நிய பிரஜைகளால் சமூக சீர்கேடுகள் நிகழ்த்தப்படுவதாக பொதுமக்கள் புகார் செய்திருந்தனர். அதன் பின்னர் 2 வாரங்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட சோதனைக்கு பின்னர் இன்று அவர்கள் அனைவரும் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டனர் என கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குநர் ஷம்சுதீன் பஹரின் முஷின் தெரிவித்தார். 262 வங்களாதேசிகள், 108 மியான்மர் நாட்டினர், 2 பிலிப்போனக்கள், 30 இந்தோனேசியர்கள், 6 கம்போடியர்கள், 20 நேபாளியர்கள், 7 பாகிஸ்தானியர்கள் கைது செய்யப்பட்டதாக ஐஎம்டில் தெரிவித்தார். நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.